இந்த ஓய்வு வெறும் கனவு தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இந்த கனவுல இருந்து ஒரு புத்தம் புது நாளில் கண் விழிக்க போகிறேன். இப்போ விழிச்சிருக்கும் நிலையில் நான் காண்கிற கனவுக்கு பேர் தான் நம்பிக்கை. நான் செஞ்சு முடிக்க வேண்டியதும் இன்னும் போக வேண்டிய தூரமும் நிறையவே இருக்கு. இதுவரைக்கும் நான் போகாத புத்தம் புதுசான ஒரு பெரிய சாகச பயணமும் எனக்காக காத்திருக்கு. இந்த பயணத்தில் எங்கே திரும்பினாலும் என் இலக்கு மட்டும்தான் என் கண்ணில் தெரியணும். நான் எழுந்து ஓடுறதுக்கு முன்னால் எடுத்துக்கிற மூச்சு காத்தா இந்த ஓய்வு இருக்கும். தப்பான பாதையில் வேகமாக போகிறத விட சரியான பாதையில் நான் கொஞ்சம் மெதுவாகவே போவேன். கடவுள்கிட்ட இதனால் வரைக்கும் எனக்கு என்ன வேணும்னு பிரார்த்தனை பண்ணதே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப சாமர்த்தியமா அஞ்ஞானம் பேசுறத விட சாமர்த்தியமே இல்லாம ஞானம் பேசுறது எனக்கு நிம்மதியையும் பெரிய நம்பிக்கையையும் தருது. என்னுடைய பலாயிரம் மைல் பயணம் இந்த முதல் அடியில இருந்து தான் தொடங்க போகுது. இப்ப என் கண்ணு முன்னால தெரியற இந்த வெளிச்சம் என்னை சீக்கிரமே அங்க கொண்டு போய் சேர்க்கும். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மனசார ஏத்துக்கிட்டேன். இனிமே எனக்கு என்ன வேணும்னு திட்டவட்டமா தீர்மானிச்சிட்டேன். அடுத்த என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நான் விரும்பி உருவாக்குறதா தான் இருக்கும்னு நம்புறேன். அப்படி நான் உருவாக்குற இந்த அரண்மனைய ஆகாயத்துல கட்டி எழுப்புவேன். அதுக்கு எனக்கு தைரியம் கொடுக்கறது இனிமே நடக்கிறது எல்லாம் நல்லதா மட்டும்தான் நடக்கும்ன்ற நம்பிக்கை. அதை தவிர வேற எதுலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த உலக நாடகத்தில் இந்த வேஷம் தான் நடிப்பேன்னு இனிமே சொல்ல போறதில்ல. கொடுத்த வேலையை திறன்பட சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது தான் என் கடமை. இப்போ எனக்கு முன்னால் இருக்கிற எல்லா எதிர்மறை கேள்விகளுக்கும் ஒரே ஒரு மலிவான பதில் நம்பிக்கை தான். எதுவுமே சாத்தியம்னு நம்புறவங்களுக்கு தான் எல்லாமே சாத்தியமாகும். இதுதான் விதின்றத நான் மற்றவங்க விஷயத்தில் நம்புவேன். ஏன் விஷயத்தில் இல்லை? நான் சாதிக்க விரும்புறத செய்யறதால மட்டும்தான் என் இலக்கு அடைய முடியும். இனிமே என்னுடைய எண்ணமும் செயலும் அதை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அதனால இப்ப நான் உங்க கண்ணுக்கு தேஞ்சுக்கிட்டு போற மாதிரி கூட தெரியலாம். அது உண்மையும்தான். ஆனா முடிவுல நான் ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்கி இருப்பேன்.